ஒரு உயிருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதை பிற உயிர்களை காயப்படுத்தாமல் தர்மத்தின் வழியில் அந்த உயிருக்கு அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அன்பு. தவறுகள் அதிகமாக செய்யும் போது வெறுப்புணர்வு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். மனுஷனாக இருக்கிறதுனாலே தப்பு பண்ணிடுவேன். வெறுப்புணர்வு வந்தோடனே அதை கடந்து லவ் பண்ணக்கூடிய பக்குவம் ஞானிக்கு மட்டும்தான் வரும், சராசரி மனிதனுக்கு வராது. களரி தெரியுமா, சண்டை பயிற்சி தெரியுமா, கூடு விட்டு கூடு பாய்தல் தெரியுமா, இதெல்லாம் ஒரு கலை. இந்த கலை தெரிய வேண்டும் என்றால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. எஸ்ஆர்னோ அப்ப அதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்க அதுல மாஸ்டர் ஆவீங்க. எஸ்ஆர்னோ இது போல பொண்டாட்டியை மெயின்டைன் பண்றதும், புருஷனை மெயின்டைன் பண்றதும், குழந்தைகள் வளர்க்கறதும் ஒரு கலை. சிலம்ப நீங்களே வேணா சுத்தி சுத்தி சுத்திருங்க பாத்துறோம், எப்படி சுத்திடுறீங்க நான் பாக்குறேன். ஒரு மாஸ்டரை வச்சு கத்துக்கிட்டா சீக்கிரம் கத்துப்பீங்களா, நீங்களா கத்துக்கிட்டா சீக்கிரம் கத்துப்பீங்களா? இதனாலதான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு. நமது இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 கிட்டத்தட்ட ஒரு 7-8 வந்து ஒரு ட்ரக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யாரு வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உயிருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதை பிற உயிர்களை காயப்படுத்தாமல் தர்மத்தின் வழியில் அந்த உயிருக்கு அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அன்பு. இந்த அன்பு காட்ட 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 தான் நீங்க யாருன்றதே உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல நீங்க இதை பண்ணி பாருங்க, நீங்க என்னென்னமோ உணர்வீங்க, என்னென்னமோ உணர்வீங்க, என்னென்னமோ நடக்கும். இருக்கிறதுல டஃபஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டி மேலேயும் பொண்டாட்டி புருஷன் மேலேயும் லவ் பண்ணுறது தான். அது நடக்கவே நடக்காது. நீங்கள் வெளியில் நடிக்கலாம், எனக்கு தெரியும், கண்ணை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் உண்மையாகவே லவ் பண்ணுறீங்களா, இல்லை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்களா? 99% அப்படி உண்மையாக லவ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எழுதி தரேன் நான், உங்கள் ஈகோ வேணால் சொல்லு. இல்லை பண்ணுறேன், இல்லைன்ற நான். ஏன்? தவறுகள் அதிகமாக செய்யும் போது வெறுப்புணர்வு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். மனுஷனாக இருக்கிறதுனாலே தப்பு பண்ணிடுவேன். வெறுப்புணர்வு வந்தோடனே அதை கடந்து லவ் பண்ணக்கூடிய பக்குவம் ஞானிக்கு மட்டும்தான் வரும், சராசரி மனிதனுக்கு வராது. இப்போ ஞானியா நீங்கள்? சரி, இப்போ எப்படி நான் லவ் பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ டக்குன்னு சிலம்பம் சுற்றுங்கன்னா சுற்றிடுவீங்களா நீங்கள்? உலகத்திலே ஆகச்சிறந்த ஓவியம் மோனாலிசா ஓவியம் மாதிரி ஒரு ஓவியத்தை வரைங்க அப்படின்னா வரைஞ்சிருவீங்களா நீங்க? வரைஞ்சிருவீங்களா? இப்போ டக்குன்னு போய் கபடி விளையாடுங்க, விளையாடிடுவீங்களா? டக்குன்னு போய் வாலிபால் விளையாடுங்க, விளையாடிடுவீங்களா? விளையாடுவீங்களாங்க. களரி தெரியுமா, சண்டை பயிற்சி தெரியுமா, கூடு விட்டு கூடு பாய்தல் தெரியுமா, இதெல்லாம் ஒரு கலை. கலை தானே? இந்த கலை தெரிய வேண்டும் என்றால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. எஸ்ஆர்னோ அப்ப அதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்க அதுல மாஸ்டர் ஆவீங்க. எஸ்ஆர்னோ இது போல பொண்டாட்டியை மெயின்டைன் பண்றதும், புருஷனை மெயின்டைன் பண்றதும், குழந்தைகள் வளர்க்கறதும் ஒரு கலை. அது உடனே வராது. எல்லாரும் சொல்றாங்களா பழக பழக வந்துடும். சிலம்ப நீங்களே வேணா சுத்தி சுத்தி சுத்திருங்க பாத்துறோம், எப்படி சுத்திடுறீங்க நான் பாக்குறேன். ஒரு மாஸ்டரை வச்சு கத்துக்கிட்டா சீக்கிரம் கத்துப்பீங்களா, நீங்களா கத்துக்கிட்டா சீக்கிரம் கத்துப்பீங்களா? இதனாலதான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு. இப்ப கல்யாணம்ன்றதுல போய் உங்களை தள்ளி விடுறானுங்க, அது குரு இல்லாத வித்தை தான். எவன் வந்து சொல்லி கொடுத்தான் கல்யாணம்னா என்னன்னு? உங்களுக்கு இப்படி போறீங்க, லெஃப்ட் போறீங்க மிதி உழுகுது, ரைட்டு போறீங்க மிதி உழுகுது, ஸ்ட்ரைட்டா போனாலும் மிதி உழுகுது, ரிவர்ஸ்ல வந்தாலும் மிதி உழுகுது, எங்க சுத்தினாலும் அடி. இதுலயே பாதி டைவர்ஸ். 3 தாங்க மாட்டேங்குது. போற மேரேஜ் எத்தனை மாசம் தாங்க மாட்டேங்குது? இந்தியாவில் பல லட்சம் கேசஸ் ஃபேமிலி கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. எதுக்கு? டைவர்ஸ்க்கு.
ஒரு இடத்துல எப்படி அப்படின்னா குரட்டை விடுறான்றக்கா டைவர்ஸ். ஏமா குரட்டை விடுறதுக்குலாமா டைவர்ஸ். இன்னொரு இடத்துல என்னன்னா சண்டையே போட மாட்டாருங்க, ஓவரா லவ் பண்றாருன்றக்கா டைவர்ஸ். இப்படியும் எங்க சண்டை போட மாட்டான்றக்கா எந்த பொண்ணால டைவர்ஸ் பண்ணுவாங்க? வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, சுவாரஸ்யம் இல்லை, நான் வேற ஒருத்தன் லவ் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டுக்கிறேன்னு. நீங்க எப்போ உங்க உடல் ரீதியான பிரச்சனையை சரி பண்றீங்களோ, மன ரீதியான சுகங்களுக்கு நீங்க முழுசுமா அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறீங்களோ, உங்களுக்கு ஞானம் தானாவே விளங்கும். பை ப்ராடக்ட் ஞானம்ன்றது என்ன? பை ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். நீங்க அதுக்காக போய் ஓடணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல சந்தோஷமா வாழுங்க, நிறைவா இருங்க, பொண்டாட்டியை நல்லா பாத்துங்க, புருஷனை நல்லா பாத்துக்குங்க, குழந்தைங்களை நல்லா பாத்துங்க, அமையிற வாழ்க்கை சூப்பர் அமையும். இன்னொரு டெக்னிக் சொல்லி கொடுக்கட்டுமா? பொண்களை வச்சுக்கிட்டே சொல்லி தரதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஆண்களுக்கு தான் மெயினாக அந்த டெக்னிக் சொல்லித்தரேன். பெண்களும் வேணால் இப்போ காப்பி அடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முதல்ல ஒருத்தங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்கல்ல, பிக்கெஸ்ட் சீக்ரெட், யாரும் வாயே திறக்க மாட்டாங்க. இருந்தாலும் நல்லா இருங்க, நல்லா இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷப்படுறாள், என்னை விட சந்தோஷப்படுறாள் உலகத்தில் யாரும் இல்லை. முதல்ல ஒருத்தங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். என்னன்னா அவங்ககிட்ட நல்ல ரேப்போ இருக்கணும். உங்களுக்கு ரேப்போனா என்ன? ரொம்ப வெளிப்படைத்தன்மை, ஹையஸ்ட் ஃப்ரெண்ட்லினஸ்ஸா இருக்கணும். நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அவங்க கிட்ட. எப்படி இருக்கணும்? நீங்க குருவா இருந்துட்டுலாம் ஒருத்தனை திருத்த முடியாது, எழுதி வச்சுங்க மைண்ட். குருவா இருந்தீங்கன்னா ஓடிடுவான், பக்கத்துலயே வர மாட்டான். நீங்க ஒருத்தனை மாத்தணும் திருத்தணும்னா முதல்ல அவன்கிட்ட எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நீங்க ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னா மாத்த முடியாதுதான். ரேப்போர்ட்னு சொல்லுவாங்க, RAPPORT, ரேப்போர்ட். அப்படின்னா என்னன்னா நல்ல ஃப்ரெண்ட்லியா நல்ல ஜோவியலா இருக்கணும். அப்பதான் முதல்ல அவனோட ஹார்ட்டை முதல்ல ஓபன் பண்ணுவான் நீங்க உள்ள நுழையிறதுக்கு. இல்லாட்டினா எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துரும். முடிஞ்சா நுழைஞ்சு பாரு, நீ காதை அடைச்சுப்பான், மூக்கு அடைச்சுப்பான், வாய் அடைச்சுப்பான், நவதுவாரங்களையும் புத்திப்பான். நீ எந்த வழியிலும் உள்ள போக கூடாதுன்னு. ஏன்? உன்னை எனக்கு பிடிக்கல, கெட் அவுட் அப்படின்றான். இப்போ ஒருத்தங்களை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, கழுத்தை நீட்டி தாலி கட்டினா மட்டும் உங்க பொண்டாட்டி மாறிடுவாங்களா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்களா? சார் கழுத்துக்கு மட்டும்தான் சார் நீங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஹோல் பாடிக்கு இன்னும் லைசன்ஸ் வாங்கலையே. செக்ஸ் வச்சுக்கிட்டா முடிஞ்சா பொண்ணு உங்களை கம்ப்ளீட்டா கொடுத்துட்டான்னு அர்த்தமா? ஒரு ஆண் வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து சரி ஓகே இவர் தான் கணவர்னா ஒரு ஆணை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தமா? உங்க பொண்டாட்டியோட கணவனவோ முதல்ல மாத்தணும்னா டு த கோர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். டு த கோர், ஐ மீன் டு த கோர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இது முடியாது எல்லாராலும். ஏன் அப்படின்னா இன்னும் இப்பவே ஓவரா தப்பு பண்றான், இனி நம்ம ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் இன்னும் அதிகமா தப்பு பண்ணிடுவானோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி உங்களை ஃப்ரெண்ட்லி ஆக விடாம தடுக்கும். ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் துறவா போய் நாசமா கூட போட்டும் நான் நிப்பன்னு நிக்கணும். எப்படி இருக்கணும்னா ஒன்னு ஒருத்தன்ட்ட பழகவே கூடாது. பழகியாச்சு அப்படின்னா அவன் மலேசியாலேயே சாராயங்காச்சு உட்கார்ந்தா கூட பக்கத்துலயே உட்கார வச்சு நல்லா விறகு வைங்க, அந்த இடத்துல வைங்க, பள்ளி வாழை எடுத்து போடுங்க, பேட்டரி எடுத்து போடுங்க, உள்ள போடுங்க, உள்ள போடுங்க. ஏ அந்த அந்த கரண்டி இருக்குடா, புது கரண்டி ஏறா, அது நல்லா கலக்குங்க, இப்போ கொடுங்க பாட்டில் குடிச்சு பார்க்கணும் எப்படி இருக்கு. ஆ நல்லா நல்லா செஞ்சுருக்கீங்க, உட்காருங்க. அப்படி பேசணும். ஒன்றும் பழகவே கூடாது. பழகிட்டீங்கன்னா துதக்கோர் இறங்கிடணும். அது யாரு? நம்ம கணவர் தானே, நம்ம கணவர் தானே, உங்க மனைவி தானே. உங்க மனைவி கிட்ட நீங்க க்ளோஸ் ஆகலாம், வேற யார் க்ளோஸா இருப்பா சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு எதுக்கு திரிகால ஞானம்? இதுக்கு எதுக்கு அட்டமா சித்து? இதுக்கு எதுக்கு உச்சகட்ட பேரன்பு? எதுக்கு உங்க மனைவிங்க, உங்க பொண்டாட்டிங்க, உங்க கணவருங்க நீங்க அன்பா பாத்துக்கலன்னா யாருங்க அன்பா பாத்துப்பாங்க அவங்கள? அந்த உயிரே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாங்க உங்களை நம்பி வந்திருக்கு. இறைவன் அவருடைய ப்ராப்பர்ட்டிங்க. அந்த உடல்ன்றது இறைவனுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த மனம் என்பது இறைவனுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த உயிர் என்பது இறைவன் கொடுத்த ப்ராப்பர்ட்டி. இறைவன் கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்துட்டாரு. கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்தா என்ன ஆகும்? கிளி இருக்காது ரெண்டாவது நாள், தின்றோம் கொன்றோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்ப இறைவன் வந்து அந்த அந்த கிளியை வளர்த்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்ப அந்த உயிர் இறைவனோட, இறைவன் வந்தா நல்லா பாத்துப்பீங்களா மாட்டீங்களா? இறைவன்லாம் வரமாட்டார், மனிதன் தான் இறைவன். புரிஞ்சுக்குங்க முதல்ல, மக்கள் சேவை, அதனாலதான் மகேசன் சேவை என்று சொன்னார்கள். உங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்னரை இறைவனா பாருங்க, அப்பதான் அந்த உயிருக்கு சேவை செய்ய முடியும். இறைவன் அவருடைய பத்திரமான பொக்கிஷத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு, பத்திரமா பாத்துக்கன்னு கொடுத்துருக்கிறாரு. இஸ் திஸ் த வே யூ ரியாக்ட்? இஸ் திஸ் த வே யூ ரெஸ்பாண்ட்? இப்படிதான் நீங்க அதை டேக் கேர் பண்ணிப்பீங்களா? இப்படிதான் பண்ணி இப்படிதான் பாத்துப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவன் அவருடைய மிகப்பெரிய பொருளை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு, அதை எப்படி பாத்துக்கணும்?
அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் குழந்தை குட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆசீர்வாதம் பண்ணி ஒரு முறை 40-45 வயசில் பொண்ணு கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க, 50-55 வயசில் மாப்பிள்ளை கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் பார்க்க அழகாக இருக்காங்க. எப்பேற்பட்ட பிளஸ்ஸிங் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார். எஸ்ஆர்னோ ஒரு கம்பெனியின் அமைகிறது என்ன சாதாரண விஷயமா? ஒரு கரெக்டான கம்பெனின்றதாவே வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க நீங்கள். இதுதானே அடிப்படை, இதுதானே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு வேற எதை போய் தெரிஞ்சுக்க போகிறோம்? வாழ்கிறதுக்கு தான் ஆன்மீகம், சாகிறதுக்கு ஆன்மீகம் இல்லையே. அது உச்சகட்ட இறைஞானம். அப்படி ஒரு வழி இருக்குது, அந்த வழி இல்லை உங்களுக்கு. இல்லற ஞானிகளை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம், துறவிகளை நம்ம யாரும் உருவாக்கலை. நம்ம யாரை உருவாக்குறோம்? இல்லற ஞானிகள். அப்படின்னா என்ன? இல்லறத்தில் இருந்து கொண்டே எப்படி துறவரம் அடைந்த அந்த நிலையை இல்லற ஞானிகள் எப்படி அடைவது அப்படின்ற அந்த உச்சகட்ட நிலையை தான் இப்போ போதிச்சுட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இறைவனுடைய அற்புதமான ப்ராப்பர்ட்டி உங்கள் பார்ட்னர் எக்ஸ் ஒய் இசட் அவங்களுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அதை எப்படி பார்த்துக்க போறீங்க? நீங்க இவங்களை எப்படி பார்த்துக்கிறீங்களோ, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் அழகு வந்துருச்சு, கொஞ்சம் பணம் வந்துருச்சு, கொஞ்சம் வசதி வந்துருச்சு, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு, கொஞ்சம் கான்டெக்ட் வந்துருச்சுன்னா நான் பெரிய ஆளுன்ற தன்மைக்கு வந்துடுறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷமத்தன்மையான ஒரு விஷயம் தெரியுமா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல யாரையும் மதிக்க சொல்லாது, திமிருத்தனமா அப்படியே ஆட்டிடியூடா நீங்க நடக்கிற நடையில கண்டுபிடிச்சிருவேன் நீங்க எவ்வளவு திமிருல நடக்கிறீங்கன்னு. வீரமா நடக்கிறது வேற, அகங்காரத்தோட நடக்கிறது வேற. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் தான் சொல்றாரு யாரு? பாரதியார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் தான். அதே நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையில திமிரும் அகங்காரத்தையும் வெளிப்படுத்தலாம். உங்க கண்கள்ல தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு திமிரு பண்றீங்கன்றது. உங்களிடம் நான் சொல்ல வரக்கூடிய மாபெரும் விஷயம் என்னன்னா, பி கைண்ட், பி ஆல்வேஸ் கிரவுண்டட். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு தூசு கூட கிடையாது, காணாம போயிருவீங்க. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்களை பாதுகாக்காது, எத்தனை தங்கம் வைத்திருந்தாலும் பாதுகாக்காது. சம்பாதிச்ச சொத்தை கொஞ்சமாவது ஞானத்துக்காக செலவழிங்க, விச் மீன்ஸ் பிற உயிர்கள் ஞானம் அடைவதற்காக அந்த செலவை கொஞ்சமாவது பண்ணுங்க. ஏன்னா ஒரு உயிருக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய சொத்து அந்த ஞானம் தான். அந்த ஞானத்தை ஒரு உயிருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அந்த உயிர் கம்ப்ளீட் அடையும். அது என்ன காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண எனக்குலாம் என்ன அவசியம் இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுக்கணும், முடியாதவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுக்கணும். நீங்க யாரும் உங்க பேர் சொல்ல வேண்டாம், சொல்றேன். முடியாதவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுக்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் ஏன் இருந்தாலும் கொடுக்குறேன். பணமும் ஃபவுண்டேஷனுக்கு தேவைப்படுது, அதே சமயத்தில் கட் அண்ட் ரைட்டா பணம் கட்டினா தான் உள்ள வரணுன்றதையும் சொல்ல முடியல. அப்ப என்ன, முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு முடிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு என்ன நல்லது பண்ணணும்னால என்ன வேணும்? பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில்? ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. எந்த கோவில்ல உண்டில் இல்லாம இருக்கு, எந்த சர்ச்சில் காணிக்க வாங்காம இருக்காங்க, எந்த மசூதியில வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன் பண்ணாம இருக்காங்க. பணம் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? பணம் என்பது இந்த உலகத்தில் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், மிகவும் அவசியமான ஒரு விஷயம். ஆனால் அது ஞானத்தை கொடுக்காது. பட் உங்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னாலே இன்று பணம் என்பது அவசியப்படுகிறது தானே. இந்த புரிதலுக்கு வந்து முதல்ல நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க. உங்களை யாரையும் சம்பாதிக்கவே வேணான்னு சொல்ல, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் சம்பாதிக்காதீங்க. ஜாலியாக சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? ஜாலியாக. ஒரு குருவி ஒரு கூடு ஒன்று கட்டுதுன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல போய் விறகு பொறிக்கிட்டு வருதா, ஜாலியா பறந்து போய் விறகு பொறிக்கிட்டு வருதா? இப்போ உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? இப்போ எந்த கழுதை, எந்த குதிரை, எந்த புலி, எந்த சிங்கம் ஒரு மாசம் கழிச்சு எனக்கு பசிக்கும், அதனால இன்னைக்கே நான் எல்லாத்தையும் அடிச்சு சேர்த்து வச்சுக்கிறேன்னு இன்னைக்கு வேட்டையாடு சொல்லுங்க. இயற்கை கிட்ட இருந்து தாங்க நம்ம கத்துக்கணும். யாருகிட்ட இருந்து கத்துக்கணும்? இயற்கை கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். எந்த புலி, எந்த சிங்கம், எந்த விலங்கு நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் சேர்த்து வைக்கிறேன்னு சேர்த்து வைக்கிது. மனுஷன் ஒருத்தன் தான் இருக்கிறதுலே மோசமான பிறவி. ஒரு மாசத்துக்கு நான் கூட பரவாயில்ல, ஒரு ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கிறாங்க. இவனே செத்து போக போறான். இந்த லூசுக்கு தெரியாது செத்து போயிருச்சுன்னா மறுபடியும் அதை பாதுகாக்கிறக்கா பூதம் மாதிரி அதையே சுத்தி சுத்தி வரும். எதை சேர்த்து வச்சிருக்கோ அதே சுத்தி சுத்தி வரும், தெரியாது. இவன் இவனுக்கு சேர்த்தாலும் பரவாயில்ல, இவன் பிள்ளைக்கும் சேர்த்து வேற சேர்க்கிறான். இவன் பிள்ளைக்கு சேர்த்தாலும் பரவாயில்ல, அவன் பேரம்பேத்திக்கு சேர்த்து சேர்க்கிறான். ஏன் கஷ்டமே படக்கூடாது? எப்பேற்பட்ட ஒரு தப்பான வார்த்தை அது, கஷ்டமே படக்கூடாது.
நீங்க பட்ட கஷ்டத்தினாலதான் உங்களுக்கு எது வின்னிங் ஃபார்முலான்னு தெரிஞ்சது. வின்னிங் ஃபார்முலா தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு உலகத்தை எப்படி ஜெயிக்குதுன்ற அறிவு உங்களுக்கு வந்தது. உங்க பிள்ளைய நீங்க சொத்து சேர்த்து வச்சு அறிவாளி ஆக்குறீங்களா, முடமா மாத்துறீங்களா? கைகால் இருந்தும் நான்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கல, ஒருவேளை இறையொருளால் ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, புள்ளெல்லாம் எனக்கு பிறந்ததுன்னு ஒரு எக்ஸாம்பிள், அப்படி இருந்தாலும் புள்ள பேத்துக்க மாட்டேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படி ஒருவேளை பிறந்தா கூட நான் சம்பாதிக்கிற காசு நானே அழிச்சிருவேன். ஏன், இது நான் சம்பாதித்தது, என் அனுபவங்களுக்காக நானே அழித்து விட்டேன். நீ புத்திசாலி தானே, உனக்கு நாலு கான்டாக்ட் கொடுக்குறேன், நாலு பேரை சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் பண்ண முடியும், வேற ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுறேன், ஞான உபதேசம் வேணால் பண்ணுறேன், சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டேன். ஏன், இப்போ என் பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் சம்பாதிக்கலாம் என்ன சார் பண்ணுறீங்க, அதான கேள்வி எடுத்து. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு யார் வேணாலும் ட்ரஸ்டி ஆகலாம், தெரியுமா உங்களுக்கு அந்த லா இருக்குது இந்தியாவில், இந்தியாவோட லா படி என்ன அப்படின்னா, நானே தான் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இல்லாத காலகட்டத்தில் இப்போ சசி ஜாயின் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கார், இன்னொரு டெப்யூட்டி மேனேஜிங் ட்ரஸ்டி இருக்காங்க, இன்னும் ரெண்டு ட்ரஸ்டீஸ், மொத்தம் ஒரு அஞ்சு ட்ரஸ்டீஸ் இருக்கும். போர்ட் ஆஃப் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது, இந்த போர்ட் ஆஃப் கமிட்டி முடிவு பண்ணால் இந்த ட்ரஸ்டீஸே மாற்றலாம், விச் மீன்ஸ் ஒரு 1000 கோடி, இல்லை சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 1000 கோடி ரூபா பணம் இருக்குன்னா அந்த 1000 கோடி ரூபா கையாளக்கூடிய திறமை யாரு ட்ரஸ்டியா வராங்களோ அவங்களுக்கு உண்டு, அதனாலதான் ட்ரஸ்டா மாத்தி வச்சிருக்கேன். புரியுதா புரியலையா உங்களுக்கு? உங்களையும் ட்ரஸ்ட் ஆரம்பிங்க, கோடி கோடியா நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, இது எனக்கு விதிக்கப்பட்ட வேலை, இது எனக்கு விதிக்கப்பட்ட பணி, அதனால அந்த பணியை அந்த வேலையை நான் சிறப்பா செம்மையா செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு விதிக்கப்பட்ட பணி, உங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலைன்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா, அதை சிறப்பா செய்யுங்கன்ற. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.